தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாக அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்து மஞ்சள் அப்படின்னாவே ஒரு சிறந்த கிருமி நாசினி அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் இந்த மஞ்சளில் இருக்கிற குர்க்குமின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்ம உடல்ல வரக்கூடிய கேன்சரை தடுத்து நிறுத்தக்கூடிய முக்கிய பங்கு வந்து வகிக்குது ஆனால் இப்போ வரக்கூடிய மஞ்சள் தூள் வந்து மஞ்சள் தூளாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஏன் இல்லை அப்படின்னா பதினாலிருந்து அறுபது சதவீதம் வந்து லெட் குரோமேட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை வந்து இந்த மஞ்சள் தூளில் கலக்கிறாங்க ஏன் கலக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இன்றைய பெண்கள் தான் மிக மிக முக்கியம் காரணமாக இருக்கிறாங்க ஒரு கடைக்கு போகிறாங்க ஒரு பச்சை பட்டாணி வாங்குறாங்க அந்த பச்சை பட்டாணி வெளுத்திருந்தது அப்படின்னா வாங்கறதில்ல அதனால என்ன பண்ணுறாங்க கடைக்காரர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பச்சை பட்டாணியை சாயம் கட்டி நல்ல பச்சை கலரில் கொடுக்குறாங்க ஒரு சில்லி சிக்கன் வாங்க போகிறாங்க அப்படின்னா அந்த சில்லி சிக்கன் சிகப்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்காங்க அதே மாதிரி தான் மஞ்சள் தூள்லேயும் மஞ்சள் தூள் வந்து நல்ல மஞ்சளாக இருக்கணும் டல்லடித்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கறதுனால சிலர் ஒரு சிலர் நான் எல்லாத்தையும் சொல்லலாம் ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மஞ்சள் தூளில் இந்த லெட் குரோமேட் அப்படிங்கிற ஒரு பெயிண்ட்டுக்கு சாயத்துக்கு போகக்கூடிய லெட் குரோமேட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை இந்த மஞ்சள் தூளோட கலக்கிறாங்க அப்படி கலக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த மஞ்சள் தூள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளோஸ் வாங்க இது வந்து செயற்கையாக மஞ்சள் தூள் மாதிரி இருக்கும் லெட் குரோமேட் இதனுடைய பேரு இது பாருங்க இதுவும் மஞ்சள் கலர்லாம் இருக்குது நல்ல சைனிங்காக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து நம் வீட்டில் ஆட்டின மஞ்சள் தூள் ஷைனிங்காக இருக்காது ரொம்ப டல் அடித்த மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கனாவே தெரியும் இது பாருங்கள் அப்படியே மஞ்சள் மஞ்சளாக அப்படியே மின்ற மாதிரி இருக்குது இது வந்து டல் அடித்த மாதிரி இருக்குது இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மஞ்சள் தூளோட இந்த ரெண்டையும் கலக்கிறாங்க இப்படி கலக்கும் போது இந்த மஞ்சள் தூள் அப்படியே ஒன்றா சேர்ந்துக்குது சேர்ந்து பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா நல்லா பல பழ மின்ற மாதிரி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டல் அடித்த மாதிரி இருக்கு இதை வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே ஒரு ஜிகு வேலையை செஞ்சு இன்னும் அழகான தோற்றத்தில் இந்த மஞ்சள் தூளை செயற்கையாக உருவாக்குறாங்க இப்போ இந்த மஞ்சள் தூள் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத ஒரு சின்ன உதாரணத்து மூலயமா காட்ட போறேன் இது எப்படி குடல் பகுதியில் ஒட்டும் அப்படிங்கறத காட்டினாவே நீங்க புரிஞ்சுக்குவீங்க இது வந்து சுத்தமான நம்ம வீட்டில் அரைக்கப்பட்ட மஞ்சத்தூள் இதுல வந்து என்ன இருக்குன்னா நம்ம வீட்டில் அரைக்கப்பட்ட மஞ்சத்தூளும் லெட் குரோமேட் அப்படிங்கிற ஒரு பெயிண்ட்டுக்கு போகக்கூடிய சாயத்தையும் கலந்து வச்சிருக்கிறோம் இது வந்து வீட்டில் அரைக்கப்பட்ட மஞ்சத்தூள் இது இது வந்து லெட் குரோமைட் மற்றும் மஞ்சத்தூள் கலப்படமான மஞ்சத்தூள் ரெண்டுமே மஞ்சத்தூளா தருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல மென்ற மாதிரி இருக்கு இது வந்து மங்களா இருக்கு இது வந்து கலப்பட மஞ்சத்தூள் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் அரைக்கப்பட்ட தனியார் தூள் பார்த்திங்கனாவே தெரியும் இந்த மஞ்சள் சாயம் வந்து எவ்வளோ தூரம் இருந்திருக்கு இன்னும் கலப்படம் அதிகமாக போச்சுன்னா இன்னும் மஞ்சள் வந்து ஒட்டும் நம்ம கம்மியாக ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் பார்த்திங்கனாவே தெரியும் இந்த மஞ்சள் தூள் முழுமையான பலனை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்காது இந்த சாயத்துக்கு போடக்கூடிய லெட் குரோமைட்டை போடுறதுனால நம்ம அதைய சாப்பிட்றதுனால நம்ம குடலில் இந்த மஞ்சள் வந்து ஒட்டிக்க ஆரம்பிக்கும் அது பலவிதமான பக்க விளைவுகளை ஒரு விஷயத்தை பெண்கள் புரிஞ்சுக்குவோம் மஞ்சள்ங்கிறது விளை வைக்க கூடியது பட்டாணிங்கிறது விளை வைக்க கூடியது விளைஞ்சு வரக்கூடியது வேற செய்யக்கூடியது வேற ஒரு கார் வாங்கறதுனா அது செய்யக்கூடியது அந்த காருக்கு எனக்கு இந்த கலர் கொடுங்க கருப்பு கலர் கொடுங்க மஞ்சள் கலர் கார் செஞ்சு கொடுங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க அது மாதிரி மஞ்சளில் போய் இந்த கலர் வேணும் பட்டாணியில் இந்த கலர் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு தான் கொண்டு வந்து விடும் தயவு செய்து நீங்கள் சேரீயில் கலர் வாங்குங்க காரில் கலரை பார்த்து வாங்குங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அதில் கலர் பார்த்து கட்டுங்க விளைவிக்கக்கூடிய பொருளில் கலர் கலர் கலர்னு போனீங்க அப்படின்னா நம்ம தலையில் மலர் மாலையை போட வேண்டியது வந்துடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையாக பெண்களுக்கும் குடும்பத் தலைவர்களுக்கும் நான் விடுக்கிறேன் குழந்தைகளுக்கு நீங்கள் சில்லி சிக்கன் கொடுங்க அது மைதாவாக போட்டு சில்லி போட்டு அப்படி எண்ணெயில் போட்டு கொடுங்க அது ஏன் கலர் போடுறீங்க அந்த கலர்னால உங்களுக்கு எதாவது சுவை மாறுதா இந்த மஞ்சள் இருக்கிற கலர்னால எதாவது சுவை மாறுதா இந்த பட்டாணி இருக்கிற கலர்னால எதாவது சுவை மாறுதா அந்த ஆப்பிள் மின்னணும் அப்படிங்கிறதுக்காக மெழுக போடுறாங்க அதனால எதாவது சுவை மாறுதா ஆப்பிள் வந்து மின்னாம தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கடைக்காரர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மாறுவாங்க பட்டாணி கடையில் போய் நீங்கள் பட்டாணி எனக்கு பச்சையாக இருக்கிறது வேண்டாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்கும் தயவு செய்து இந்த மாதிரி வேதிப்பொருளை கலக்கிறதுல நீங்க வந்து கவனமா இருக்கணும் இந்த மாதிரி டல் அடித்த கலர் தான் மஞ்சத்தூள் தெளிவானது அந்த மாதிரி டல் அடிச்ச மஞ்சத்தூளை நீங்க வாங்கி அதை பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கு இல்லை என்னால் பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதிரி மஞ்சளை நீங்களா வாங்கிக்கங்க ஒரு வருஷத்துக்கே நம்ம ஒரு கிலோ தான் மஞ்சள் தூள் வந்து செலவு பண்ணுவோம் மஞ்சள் வந்து நீங்களே வாங்கி ஒரு மிக்சியில் அரைச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா அது தூய்மையான மஞ்சளாக இருக்கும் இல்லை ஊரில் நிறையா இப்போ வந்து சின்ன சின்னதாக பண்ணி விற்கிறாங்க அந்த அவங்கள்ட்ட போய் நீங்கள் வாங்குனீங்கனாலும் நல்லா இருக்கும் இல்லை நல்ல பிராண்ட் மஞ்சளாக நீங்கள் வாங்குங்க இந்த மாதிரி விலை கம்மியாக கிடைக்குது நல்ல மஞ்சள் கலர்ல இருக்கு அப்படினாவே அது ஆபத்தானதுன்னு தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் இந்த பதிவை போடுறோம் எல்லாமே கலப்படம் அப்படிங்கறத நான் எல்லாத்தையும் குறை சொல்ல விரும்பல கொஞ்சம் கலப்படம் இருக்கு அதை நுகர்வோருக்கு தெரிவிக்க வேணும் கடமையும் பொறுப்புணர்ச்சியும் எங்களுக்கு இருக்கு